சப்ரேம பிரமவராபிராமம். மல்லிகையானால் ஆசையோடு வரும் வண்டினால் அழகுறுவது, ஈஸ்வரனானால் பிரேமை கொண்ட பிரமராம்பிகையினால் சோபிக்கிறவர். அசக்ருத் சத்வாசனா சோபிதம். மல்லிகையானால் எப்போதும் சுகந்தத்தோடு விளங்குவது, ஈஸ்வரன் ஆனால் எப்போதும் சாதுக்களின் புண்ணிய வாசனையில் சோபை பெற்றவர். சாதுக்களின் பக்தி சென்ட் போடுவது போல் சுவாமிக்கு வாசனையாக இருக்கிறது. போகீந்திராபரணம். மல்லிகை ஆனால் நன்றாக போகங்களை அனுபவிப்பவர்கள் அலங்காரமாக சூட்டிக் கொள்வது, அல்லது மல்லிகை வாசனைக்காக பாம்புகள் வந்து அதை சூழ்ந்து கொள்வதாகவும் கொள்ளலாம். ஈஸ்வரனாக வைத்து அர்த்தம் பண்ணும்போது சிறந்த பாம்புகளை ஆபரணமாக உடையவர். போகி என்றால் பாம்பு என்று அர்த்தம். சமஸ்த சுமனகா பூஜ்யம். மல்லிகையானால் எல்லா புஷ்பங்களுக்குள்ளும் உயர்வானதாக போற்றப்படுவது, ஈஸ்வரன் ஆனால் சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர். சுமன சூக்கு ஒரு அர்த்தம் புஷ்பம், இன்னொரு அர்த்தம் தேவர். குணாவிஷ்கிருதம். மல்லிகையானால் கயிற்றால் நாரினால் நன்றாக எடுத்து காட்டப்படுவது. குணம் என்றால் கயிறு. உதிரி உதிரியாக இருக்கும் புஷ்பத்தை நாரால் தொடுத்தால்தானே அது ஒன்று சேர்ந்து அழகாக விளங்குகிறது. அதனால் குணவிஷ்கிருதம். ஈஸ்வரனாக வைத்து சொல்லும் போது உத்தம குணங்களால் சிறப்புற்று விளங்குபவர் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவராக சிவா என்னும் அம்பாளை ஆலிங்கனம் செய்யப்பட்டு விளங்குகிற ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரை வணங்குகிறேன் என்று முடிக்கிறார். சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். மல்லிகை புஷ்பம் மாம்பழம் இரண்டும் வசந்த வைசாகத்தில் விசேஷமாக உண்டாவது. ஆச்சாரியால் சுத்த சத்வ மல்லிகையாகவும் அத்வைத ரச பரிதமான ஞான மாம்பழமாகவும் இருந்தவர். ஞான பழம் என்கிறார்களே அதுவாக. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். அவதார தின சித்தி தின ஸ்லோகங்களில் கிமு 6-5 நூற்றாண்டுகள். ஆச்சாரியால் அவதாரம் கிமு 509 என்று சொன்னேன். பலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யமிபி சரசராப்தே அபி கலேர் விலிவ்யே என்ற புண்ணிய ஸ்லோகம் அஞ்சரி ஸ்லோகத்தை காட்டி, கலியில் 2625 வருஷம் தம்முடைய 32 வயதில் ஆச்சாரியால் சித்தியடைந்ததாக இதற்கு அர்த்தம். கலி கிமு 3102 பிறந்தால், கலியில் இருந்து 2625 என்றால் கிமு 477, அப்போது 32 வயசு என்றால் அவதாரமும் கிமு 509 என்று ஆகிறது என்றேன். சித்தியான வருஷத்தை கொண்டு அதோடு 32 கூட்டித்தான் அவதார காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. அவதார தினத்தையே நேராக சொல்வதானால் இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறது. சித்தி ஸ்லோகத்தை கோட் பண்ணும் சூஷுமா என்கின்ற புஸ்தகத்திலேயே இதையும் கோட் பண்ணியிருக்கிறது. தற்போது முழுசாக கிடைக்காததும் ஆனாலும் ரொம்ப பழமை வாய்ந்ததாக கருதப்படுவதுமான பிராச்சீன சங்கர விஜயத்தில் உள்ள ஸ்லோகம் இது என்று தெரிகிறது. திஷ்யே பிரயாத்திய நல சேவதி பான நேத்ரே யோ நந்தனே தினமனா மவுதகத்வபாஜி ராதே அதிதேருடுனி நிர்கதம் அஸ்திர லக்னே. அஸ்திர லக்னம் சரிதானா என்பதற்கு அப்புறம் வருகிறேன். அப்யாகு தவான் சிவகுருஸ்ஸ ச சங்கரேதி. கடைசி பாதத்தில் இன்ன தினத்தில் பிறந்த குழந்தைக்கு சிவகுரு சங்கரன் என்று பெயர் வைத்தார் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறது. இதற்கு முந்திய பாதத்தில் ராதே என்றால் வைசாக மாசத்தில் என்று அர்த்தம். அதிதேருடு அதாவது அதிதே உடு என்றால் அதிதி என்ற தேவதையின் நட்சத்திரமான புனர்வசு வால்மீகியும் ராம அவதாரம் புனர்வசுவில்தான் நிகழ்ந்ததை நக்ஷத்திரே அதிதி தெய்வத்தியே என்றே சொல்லியிருக்கிறார். அஸ்திர லக்னம் என்றால் தனுர் லக்னம். இது சரியான பாடம் இல்லை. அங்க லக்னம் என்பதே சரி என்று சொல்வது உண்டு. ஏனென்றால் வைசாக மாசத்தில் தனுர் லக்னம் ராத்திரி வேளையில் தான் வரும். ஆச்சாரியாலோ நடுமத்தியானம் பிறந்தவர். அப்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்று 4வதாக வரும் கடக லக்னமாகவே இருக்கும். அதுதான் அங்க லக்னம் என்றார்கள். அங்கம் என்பது 4 குறிக்கும். கடபயாதி ஒரு விதமான சங்கேத எண்ணிக்கை என்றால் இன்னொரு விதமான சங்கேத கணக்கும் உண்டு. அதாவது ஒவ்வொரு எண்ணிலும் சிறப்பாக என்ன வஸ்து இருக்கிறதோ அதையே அந்த எண்ணுக்கு பதில் சொல்லிவிடுவது. கண்கள் இரட்டைதானே, அதனால் நேத்திரம் நயனம் என்று சொல்லிவிட்டால் 2 என்று அர்த்தம். முக்தி என்று சங்ககால தமிழிலேயே சொல்லப்படும் 3 விதமான அக்னிகளை பிராமணன் உபாசிக்க வேண்டும். ஆகையால்
அக்னியின் பெயரை சொன்னால் மூன்று. ஆறு ரிதுக்கள் இருப்பதால் ரிது என்றால் ஆறு. சப்த ரிஷிகள் இருப்பதால் ரிஷி என்றால் ஏழு. இம்மாதிரி சதுர்வேதங்கள் இருப்பதால் வேதம் என்றால் நான்கு. ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சைன்யத்தின் நாலு அங்கங்கள் இருப்பதால் அங்கம் என்றாலும் நான்கு. அங்க லக்னம் நாலாவதான கடகம். ஸ்லோகத்தின் இரண்டாவது பாதத்தில் நந்தன வருஷத்தின் தினமணியான சூரியன் உதங்முகம் எனப்படும் வடக்காக உத்தராயணத்தில் உள்ளபோது அவதாரம் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறது. முதல் பாதத்தில் கலியில் இத்தனாம் வருஷம் என்பது வருகிறது. திஷ்யே என்று ஆரம்பிப்பதற்கு கலியுகத்தில் என்று அர்த்தம். திஷ்யம் என்பதற்கு கலி என்று ஒரு அர்த்தம். திஷ்யே பிரயாதி அனல சேவதி பான நேத்திரே. திஷ்யே பிரயாதி என்றால் கலியுகம் முன்னேறிக்கொண்டு போகும்போது. அனல சேவதி பான நேத்திர என்பதுதான் சற்று முன் நான் சொன்ன சங்கேத கணக்குப்படி எத்தனாம் வருஷம் என்று தெரிவிப்பது. அனல என்றால் அக்னி, அக்னி என்றால் மூன்று என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா. சேவதி என்றால் நிதி, தவ நிதிகள் உண்டாதலால் சேவதி என்பது ஒன்பது. பானம் என்றால் ஐந்து. பஞ்சபானம் என்று மன்மதன் ஐந்து பானம்தானே வைத்திருக்கிறான். நேத்திர என்பது இரண்டு என்று சொன்னேன். அதனால் அனல சேவதி பான நேத்திர என்பது மூன்று ஒன்பது ஐந்து இரண்டு, மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு. கடைபயாதி சங்கியையில் அங்காநாம் வாமதோகதிகி என்றார் போலவே இங்கேயும் தலைகீழாக திருப்பி போடணும். அப்படியே போட்டால் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று, கலியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருஷம். கலி பிறந்தது கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டு. அப்படியானால் கலியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு என்பது மூவாயிரத்தி நூத்தி இரண்டு மைனஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று, அதாவது கிமு ஐநூத்தி ஒன்பது. மாற்று கருத்து. கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது. ஆனால் இது ஒன்றுதான் ஆச்சாரியால் காலத்தை பற்றிய முடிவு என்று இல்லாமல் இன்னும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. ஓரியன்டலிஸ்டுகள் என்பதாக கீழ்த்திசை நாட்டு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சாரியால் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டில் பிறந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஜீவித்து கிபி எண்ணூத்தி இருபதில் சித்தியானார் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அபிப்பிராயம்தான் சரியென்றே நம்மவர்களிலும் படிப்பாளிகளாகவும் உள்ளவர்களில் பெரும்பாலோர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரித்திர புஸ்தகங்களில் எல்லாம் சங்கராஸ் ஏஜ் என்றால் எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது ஏடி என்றே போட்டு அப்படித்தான் எல்லோரும் படித்து நம்பி வருகிறார்கள். கிமு ஐநூத்தி ஒன்பது நானூத்தி எழுபத்தி ஏழு என்று நான் சொன்னதற்கும் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது என்று சொல்வதற்கும் நடுவே சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷ இடைவெளி இருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயே ஆச்சாரியாளின் அவதார காலத்தை குறிப்பதாக இன்னொரு ஸ்லோகம் வழங்கி வந்திருக்கிறது. அதன்படி கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டே என்று ஆகும். வெள்ளைக்காரர்களும் இதைத்தான் அஸ்திவாரமாக வைத்துக் கொண்டு இதற்கு மேலே தங்களுடைய ரிசர்ச் முடிவுகளாகவும் அநேகம் சொல்லி கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபதில்தான் என்று தீர்மானமாக முடித்திருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் நிதினாகே பவன்யப்தே என்று சொல்லி கலியில் எத்தனாம் வருஷம் என்பதை சொல்லியிருக்கிறது. நிதி நாக இப்ப வஹ்னி அப்தே. பவ நிதிகள் ஆதலால் நிதி ஒன்பது, நாக வாசுகி தக்ஷன் முதலான அஷ்ட நாகங்கள். நாகம் என்றால் யானை என்று அர்த்தம் உண்டு. அஷ்ட திக் கஜங்கள் என்பதாக அதுவும் எட்டுதான். அதனால் இங்கே நாக என்பது எட்டு, இப என்றாலும் யானைதான், ஆகையால் அதுவும் எட்டு. வக்னி என்றால் அக்னி, அது மூன்று. ஆகையால் இந்த சொற்றொடர் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு என்கிற எண்ணிக்கையை தருகிறது. தலைகீழாக மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது. கலியில் மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது என்றால் கிறிஸ்து சகாப்தப்படி மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் மூவாயிரத்தி நூற்று இரண்டு, அதாவது கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழு. ஆச்சாரியால் அவதாரம் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு என்ற நம்பிக்கை இருப்பதை சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் அந்த நம்பிக்கை.